என்பிஎல் 2022ல் இன்றைக்கி நம்ம கடைசி லீக் போட்டி ப்ளே பண்ண போகிறோங்க. கடைசி லீக் போட்டி யார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட. ஸோ வேறு லெவலாக இருக்க போகுது இன்றைக்கி மேட்ச்சு. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி கடைசி லீக் போட்டி. ஸோ வழக்கம் போல் மேட்ச்சுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்துடலாம். பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் இருக்காங்க. ஸோ மூணு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க. பட் நெட் ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அதிகமாக இருக்குது, அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா நாலாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருக்காங்க. அண்ட் அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபி இந்த மேட்ச்சை வின் பண்ணாலும் 14 பாயிண்ட் தான் இருக்கும், அவங்களால ஃபோர்த் பிளேஸ்க்கு வர முடியாது. ஸோ அதனால் டாப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிளே ஆஃப்ஸ் போக போகிறது எந்தெந்த டீம்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, ஹைதராபாத், ராஜஸ்தான் அண்ட் பஞ்சாப். ஸோ இந்த நாலு டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ் போக போகுது. ஃபார் ஒன் லாஸ்ட் டைம் நம்ம என்பிஎல் 2022ல் லீக் மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். போட்டி நம்பர் 14 பெங்களூர் பிளாஸ்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பெங்களூர் ஸ்டேடியத்திலே ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹரி நிஷாந்துக்கு பதிலாக சுரேஷ் ரெய்னா உள்ளே வந்திருக்காரு. நிறைய பேர் கடந்த சில மேட்சஸ்ஸாக ரெய்னா எங்கே ரெய்னாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ரெய்னா ப்ளே பண்ண போகிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ சேட்டர்ஜிக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்திருக்காரு. ஸோ இதுதான் இந்த மேட்ச்சில் நம்ம பண்ண ரெண்டு சேஞ்சஸ். அண்ட் பெங்களூர் டீமில் வந்து பார்த்திங்கன்னா கோலி, தவான், படிக்கல், ஹென்ரி கிளாசன், ஆரோன் ஃபிஞ்ச், கிளென் மேக்ஸ்வெல், ஹர்ஷல் படேல், அன்குல் ராய், முகமது சிராஜ், ஆடம் ஜாம்பா அண்ட் நவ்தீப் சைனி. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பெங்களூர் ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ போன மேட்ச் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோத்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் வந்து தோத்துட்டோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தோத்தது இந்த என்பிஎல் 2022ல். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல் வந்து டாஸ் ஜெயிச்சாச்சு. அண்ட் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் இல்லை, போன சில மேட்சஸாக நம்ம பேட்டிங் தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். பட் மோஸ்ட்லி நம்ம வந்து பவுலிங் தான் சூஸ் பண்ணுவோம். அந்த வகையில் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். சுரேஷ் ரெய்னா அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க. விராட் கோலி அண்ட் ஷிக்கர் தவான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தானோஸ் வண்டி ஃபார் த லாஸ்ட் டைம் இன் லீக் மேட்ச் வந்துருக்குதுங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போட்டிகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை மிஸ் பண்ண பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வழக்கம் போல் தீபக் சாகரை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மேட்ச்சில் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னமோ ஆயிடுச்சுங்க என் வாய்ஸுக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் தீபக் சாகர் டு விராட் கோலி. ஃபர்ஸ்ட் பாலே சும்மா தெரிச்சுக்கிட்டு போயிருக்குது பாலு. பட் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் தான். பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் ஸ்டேடியம்ஸ் இன் இந்தியா. நீங்கள் பாருங்கள் சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிச்சில் பவுண்ட்ரி போயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்லினசெல் மாதிரி ஒரு கேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க சுற்றி. செமையாக இருக்குங்க அது பார்க்குறக்கு. ஸ்ட்ரைட்டாகவே ஃபர்ஸ்ட் ஓவரே அட்டாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பெங்களூர் டீம். பட் எல்லாத்துக்குமே தெரியும் டார்கெட் எவ்வளோ வரும்ன்ட்டு. அதே தாங்க, ஒரு 150க்குள்ளே தான் டார்கெட் வரும் கண்டிப்பாக. பவர் பிளேயில் மட்டும் நல்லா அடிப்பாங்க, போக போக என்ன பண்ணுவாங்கன்ட்டு ஊருக்கே தெரியும். நம்ம ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் பார்க்கலங்க, 13 மேட்சாக பார்த்தாச்சு. 13 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 200+ அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், சொல்ல சொல்ல பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு சிக்கர் தவான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு மேட்ச் தாங்க, அந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண மேட்ச்சில் மட்டும்தான் 200 அடித்தாங்க. அதுக்கப்புறமா 200 வரல. அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர்னு வந்து பார்த்திங்கன்னா 180 அடித்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மேட்ச்சில். அதுக்கு மேலே எதுவுமே வரல. ஸோ ஒரு ஓவர் முடிவில் 11 for no loss. எல்பிடபிள்யூ கேட் அவுட் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ நடந்துச்சு, நான் பார்க்கவே இல்லையே. நான் பார்க்கவே இல்லைங்க, என்னாச்சுன்னு தெரியல. ரிவ்யூ எடுத்திருக்காங்க ஆர்சிபி டீம் டைரெக்டாக விக்கெட்டா, நான் பார்க்கவே இல்லை. அதை கீழே பார்த்துட்டு இருந்தேன், பார்த்தா விக்கெட்டுன்ட்டாங்க. ஓ, பேட்ஸ்மேன் திணறி அவுட் ஆயிருக்காரு. ஹிட்டிங்க, விக்கெட்ஸ் ஹிட்டிங். விராட் கோலி கான், விராட் கோலி கான் ஃபார் ஒன். தேவதத் படிக்கல் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பயங்கரமாக ஆடினாங்க. பட் செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட்டு பாலே விக்கெட்டு. பிரிட்டோரியஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காருங்க. என்ன நடந்துச்சுனே தெரில, எப்படி அவுட் ஆனார்னே தெரில. இங்கே இன்னொரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க. சிக்ஸு கடைசி லீக் மேட்ச் ப்ளே பண்ணுறோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 13 மேட்ச் ப்ளே பண்ணியாச்சு. 13 மேட்ச்சில் ஒரு சில மேட்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ் நானே ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு சில மேட்சஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஒரு சில மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பயுமே இருக்கிற மாதிரியான ஐபிஎல் மேட்சாக தான் இருந்திருக்கும். ஒரு மேட்ச்சில் வந்து நம்ம சூப்பர் ஓவர்லலாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மும்பை இந்தியன்ஸ் கூட ப்ளே பண்ண மேட்ச்சு, அதுதாங்க என்னுடைய ஃபேவரட் மேட்ச்சு. இப்போ வரையுமே அந்த மேட்ச் தான் எனக்கு ஃபேவரெட்டு. இங்கே ஒரு வைட் ஃபுல் டாஸ் டெலிவரியாக வேறு லெவலாக தூக்கி அடிச்சிருக்காரு. விக்கெட்டு சிக்ஸு போகும்னு நினச்சேன், பட் சர்க்குள்குள்ளே கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருக்காருங்க. இன்னொரு விக்கெட் கான். தேவ்தத் படிக்கல் கவுன் ஃபார் 7. ஹென்ரி கிளாசன் வந்திருக்காரு. எங்கள் சின்னசாமி ஸ்டேடியம்ங்கிறதுனால நான் பெரிய ஸ்கோர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மேட்சும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகும்னு நினச்சேங்க. பட் இதுவும் ஒரு நார்மல் மேட்சாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைடில் தூக்கி விட்டுருக்காரு, பட் அவங்க ஒரு ஃபீல்டர் இருக்கார். இன்னொரு விக்கெட் சிக்கர் தவானை அவுட்டாயிருக்காரு. என்னங்க பவர் பிளேயில் இத்தனை விக்கெட் இழக்கிறாங்க? எப்பயுமே பவர் பிளேயில் விக்கெட்டை இழக்க மாட்டாங்க. பவர் பிளேயில் விக்கெட் இழக்காமையே அவங்க 120-130 அடிப்பாங்க. இப்போ பவர் பிளேயில் வேறு 3 விக்கெட் விட்டு எவ்வளோ ஸ்கோருங்க வரப்போகுது? எனக்கு ஒன்றுமே புரியல. சிக்கர் தவான் கான் ஃபார் 10. ஆரோன் ஃபின்ச் வந்திருக்காரு, நல்ல ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி தூக்கி அடிச்சிருக்காரு. இவர் வந்து நல்ல டைமிங்கோடு அடிச்சிருக்காருங்க, அதனால் அந்த டைமிங்லேயே 1 பவுன்ஸில் 4 போயிடுச்சு. இந்த ஸ்டேடியத்தில் விளையாண்ட ஐபிஎல் மேட்சஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட 200 வந்திருக்கும். இங்கே ஒரு சூப்பரான ஷாட்டு, சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க ஆரோன் ஃபின்ச். ஸோ அந்த ஸ்டேடியம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஐபிஎல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டேடியமில் ஏகப்பட்ட 200 அடிச்சிருப்பாங்க. பட் நம்ம என்பிஎல்ல இந்த பேசவே விட மாட்டேங்கிறாருங்க ஆரோன் ஃபின்ச். இங்கே இன்னொரு 4, 4 முடிவில் 33-3. இந்த ஸ்டேடியத்தில் நீங்கள் ஏகப்பட்ட 200 பார்த்துருப்பீங்க ஐபிஎல்ல. பட் நம்ம என்பிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சாக இருக்க போது இந்த பெங்களூரு ஸ்டேடியத்தில். ஏன்னா பவர் பிளேலேயே 3 விக்கெட் இழந்துட்டாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தேவை. பட் இவங்களை பற்றி உங்களுக்கே தெரியும், இவங்க நல்ல பார்ட்னர்ஷிப்லாம் கண்டிப்பாக மேக் பண்ண மாட்டாங்க. நான் வந்து இந்த டீமை மட்டும் சொல்லுங்க, இந்த மொத்த இதையுமே நான் சொல்கிறேன், அதாவது இவங்களோட ஏஐ நான் சொல்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நானும் 14 மேட்சாக பார்த்துட்டேன், ஸ்டார்டிங்கில் அடிக்கிற மாதிரி கடைசி வரையும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இன்னொரு பவுண்ட்ரி 1 பவுன்ஸில், சின்ன ஸ்டேடியம்ங்கிறதுனால அசால்ட்டாக போகுதுங்க பவுண்ட்ரி. ஸ்டார்டிங்கில் நல்லா ஒரு ஃபோர்ஸாக ஆடுறாங்க, பட் அதே ஃபோர்ஸ் அவங்கக்கிட்ட கடைசி வரையும் இருக்க மாட்டேங்குது. நான் எல்லா மேட்சுமே இதே மாதிரி ஃபோர்ஸாக ஃபுல் ஃபோர்ஸாக ஆடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒரு சில மேட்சஸ் அப்படி ஆடலாம். அண்ட் முக்கியமாக வந்து இந்த டெத் ஓவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெத் ஓவர்ஸில் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா டெத் ஓவர்ஸில் அடிக்கவே மாட்டுறாங்க, சுத்தமாக அடிக்க மாட்டுறாங்க. நான் ப்ளே பண்ண இந்த 14 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச், அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் மட்டும்தான் டெத் ஓவர்ஸில் பயங்கரமாக ஆடினாங்க. இந்த மேட்ச் என்னதான் லோ ஸ்கோரிங் மேட்ச்சாக இருந்தாலும் எனக்கு ஒரு வகையில் சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே என்னை பற்றி தெரியும், நான் வந்து பவுலிங் போடுறதுக்கு அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனப்படுவேன். அதனால் ஒரு 10 ஓவருக்குள்ள அவுட் ஆகிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும், பட் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதுதான் ஒரு சங்கட்டமான விஷயம். இங்கே 1 பவுன்ஸில் இன்னொரு 4 போயிருக்குது ஆரோன் ஃபின்ச்சுக்கு. நான் 20 ஓவர் போடக்கூட ரெடிங்க, பட் 20 ஓவருக்கு இவங்க நல்ல ஒரு சேலஞ்சிங்கான டார்கெட் கொடுக்கணும். அதுதான் இவங்க 20 ஓவர் பேட்டிங் ஆடி 150 ரன் அடித்தாங்கன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? பாருங்கள் இந்த மாதிரி பேச ஒவ்வொரு பேச்சுக்கும் 6 ஃபோருமா அடிக்கிறாங்க ப்ரோ. இப்படி பேசுனா நீங்கள் அடிப்பீங்கன்னா சொல்லுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக நான் அதே மாதிரி பேசுகிறேன் ப்ரோ. 33 பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஜஸ்ட் 14 பால்ஸ், என்னங்க டப்பு டிப்புனு 3 விக்கெட்டு போச்சு, இப்போன்றனா 33 பார்ட்னர்ஷிப்பு. நம்ம லென்த்தியாக ஒரு 2 ஹவர் பேசிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான் இவங்க வெறிகொண்டு அடிக்கிறாங்க. ஆரோன் ஃபின்ச் ஆன் ஸ்ட்ரைக், ஒரு வைட் யாக்கர் போட்டிருக்கோம், ஃபுல் டாஸாக மாறிடுச்சு, 6 போயிடுச்சுங்க. 6 பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஆரோன் ஃபின்ச். பவர் பிளே முடிவில் 57-3. இங்கே ஒரு சூப்பரான ஷாட்டுங்க பின்னாடி, வித்தியாசமாக ஏதோ பண்ண பார்த்தாரு, பட் அவர் நினச்ச ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்லட்டா, இந்த டாடா ஐபிஎல் 2022 ஆகட்டும், இந்த என்பிஎல் 2022 ஆகட்டும், என்னை எதுவுமே சொல்ல விட மாட்டாங்க. நான் ஏதாச்சும் ஒன்று லென்த்தியாக சொன்னால் மட்டும் இந்த மாதிரி போர் அடித்து டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. இந்த டாடா ஐபிஎல் 2022 அண்ட் இந்த என்பிஎல் 2022 ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜடேஜா ப்ரோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணலை. இங்கே ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, அவுட்டுங்க. சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி வாயை மூடலை, உடனே அவுட் ஆகிட்டாருங்க. ஐ மீன் உடனே விக்கெட் எடுத்துட்டாரு. ஆரோன் ஃபின்ச் கான் ஃபார் 34. கிளென் மேக்ஸ்வெல் வந்திருக்காரு. இந்த ஐபிஎல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபேக்ட் கேப்டனாக இருந்தார் சிஎஸ்கே டீமுக்கு, பட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணலை. இங்கே சொல்ல சொல்ல விக்கெட்டாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். தல தோனி அருமையான ஸ்டெம்பிங்கு. இது என்னங்க, இது ஒரு மந்திரமா? நான் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கலங்க, லைவாக பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே விக்கெட்டு தான் நினைக்கிறேன், அவுட்டு தானே? அவுட்டா இல்லையா ப்ரோ? ஒன்றுமே தெரிய மாட்டேதுங்க ரிவ்யூவில். ஸோ திக் திக் நிமிடங்கள் அவுட்டா இல்லையான்னு எனக்கே தெரில. அவுட்டுங்க, வேற லெவல். பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஃபார் ஜடேஜா. கிளென் மேக்ஸ்வெல் கான் ஃபார் டக். ஹர்ஷல் படேல் வந்திருக்காரு. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சீரியஸாக சத்தியமாக எனக்கு தெரிலங்க. நான் லைவாக பேசிக்கிட்டு இருக்கேன், வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கவே இல்லை. ஜடேஜா வந்து ஐபிஎல்லையும் இந்த என்பிஎல்லையும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்ல சொல்ல இங்கே பாருங்கள், ஆன ஹேட்ரிக்கு. இந்த மேட்ச் சிறப்பாக போட்டிருக்காரு, ஹேட்ரிக்கான வாய்ப்பு. சிக்ஸ் போயிடுச்சு, வாய் ஓவராக ரோல் ஆயிடுச்சுங்க. ஒரு சந்தோஷத்தில் விக்கெட்டுன்னு நினச்சேன், பட் சிக்ஸே போயிடுச்சு. பட் இருந்தாலும் சூப்பரான ஓவருங்க. 2 விக்கெட் எடுத்துட்டாரு, 2 மெயினான விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபின்ச் அண்ட் மேக்ஸ்வெல் 2 பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் ஜடு பாய் இன் டு தி அட்டாக். 2 விக்கெட்டு பேக் டு பேக் விக்கெட்ஸ். இந்த மேட்ச்சில் எனக்கு என்னாச்சுனே தெரிலங்க, வாய் கண்ட மேனிக்கு உளறிக்கிட்டு இருக்கு, வாய்ஸ் வேறு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு என்னாச்சுனே தெரில. இங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, பட் ரன் அவுட் கிடையாது, நாட் அவுட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா? டக்கு டக்குன்னு வாய்ஸ் என்னமோ ரோல் ஆகிக்கிட்டு இருக்குது, வாய்ஸே வித்தியாசமாக இருக்குது.
ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன், அதனால தான். ஸோ அதனால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இங்கே ஒரு லாஃப்டட் ஷாட்டு கேட்சுக்கான வாய்ப்பு, கட்டாயமாக கேட்சு நினைக்கிறேன். சூப்பரான கேட்சு, டைவ் அடிச்சு பிடிச்சிருக்காரு. பட் யார் பிடிச்சாதுன்னு தெரியல, ஜெகதீசன் பிடிச்சிருக்காருங்க. இதே மாதிரி தான் போன மேட்ச்சில் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. ஹென்ரி கிளாசன் கவுன் ஃபார் 19 அண்ட் அன்கூல் ராய் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். இன்னொரு கேட்சுங்க வேற மாதிரி, காட்டன் போல்டு. ஓ மை காட், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பண்ணியிருக்கேங்க. நானே போலிங் போட்டு நானே பிடிச்சிருக்கேன், வேறு லெவலுங்க. ஜடேஜா சூப்பருங்க. இங்கே பாருங்களேன் இந்த விக்கெட்டை, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நேராக பவுலர் கைக்கு அடிச்சிட்டாரு, நேராக பவுலர் கைக்கு. அழகான கேட்ச், சூப்பராக டைவ் அடித்து பிடிச்சிருக்காரு ஜடேஜா. இன்னொரு விக்கெட் ஃபார் ஜடேஜா. அன்கூல் ராய் கான் ஃபார் டக். முகமது சிராஜ் வந்திருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் தாங்க. 78-7 பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் டீம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மேட்ச் இவ்வளோ ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சாக இருக்குன்ட்டு. அவுட்டுங்க. இன்னொரு விக்கெட்டு, சூப்பர். 5th விக்கெட் ஃபார் ஜடேஜா. இதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்து கலக்கி போட்டிருந்தார் ஜடேஜா. இப்போ ஒன்ஸ் அகெயின் பெங்களூர் டீம் கூட 5 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஹர்ஷல் பட்டேல் கோன் ஃபார் 9. ஆடம் ஜாம்பா வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஃபார் ஜட்டு பாய், 5-18. இன்னொரு 2 விக்கெட் எடுப்பாரா? எடுக்க மாட்டாக இருந்தால் எனக்கு என்னமோ தோணுது, ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அவுட்டே ஆக மாட்டாங்க. இனி கண்டிப்பாக என்ன 20 ஓவர் போட வச்சுருவாங்க. போல்டு, அது எப்படி ப்ரோ இந்த மாதிரி சொல்ல சொல்ல கரெக்டாக விக்கெட் போகுது? முகமது சிராஜ் கான் ஃபார் 2. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாக்காந்தனமான ஃபீல்டிங் செட்டப்பை செட் பண்ணி வச்சுருக்கேன். வித்தியாசமாக இருக்குது, எல்லா ஃபீல்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள்குள்ளே தான் இருக்காங்க. இப்போயாச்சும் விக்கெட் போகுதான்னு பார்க்கலாம். கமான், எங்கேயாவது தட்டி விட்டு அவுட் ஆகுங்க. இங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, ரன் அவுட் ஆயிருக்காங்க ஃபைனலி. அப்பாடா, ஆல் அவுட் ஆகிட்டாங்கங்க. ஐயோ, ஆல் அவுட் பண்ணுறக்குள்ளே ஒன்றா அடித்து ஆடணும் இல்லை அவுட் ஆகணும். சும்மா ஸ்டொக்கு வச்சுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நேரங்க ஒரு மனுஷன் பவுலிங் போடுறது, செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிபி டீமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோங்க. 100 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். ஒரு தரமான பவுலிங் தான் சொல்லி ஆகணும். பட் எனக்கெல்லாம் பவுலிங்கே போட தெரியாது, நான் பாட்டுக்கு சும்மா தான் தூக்கி போட்டுக்கிட்டு கிடந்தேன். என்னமோ நடந்துருச்சுங்க அந்த மேட்ச்சில், ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் அப்படின்னு சொல்லி இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் இவ்வளோ கம்மியாக வந்திருக்குது, ஜஸ்ட்டு 95 தான். இவங்க டீமில் பின்ச் மட்டும்தான் நல்லா ஆடினது, இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆடலை. அண்ட் நம்ம டீம் பவுலிங் பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா ஜடேஜா ப்ரோ தாங்க தரமான பவுலிங்கு. ஸோ 96 ரன்ஸ் டார்கெட் இன் 20 ஓவர்ஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற வகையில் இந்த டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் பிளேக்குள்ளேயே அடித்து முடிக்க ட்ரை பண்ண போகிறோம். ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் டெவன் கான்வே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் 6 ஓவரில் அடித்து முடிக்க ட்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்டட் ஷாட், அந்த ஃபைன் லெக்கில் இருக்கிற கேப்பில் தான் அடிக்க போகிறோம். அடிச்சிருக்கோம், ஏர்லி நைஸ் ஸ்டைலில் ஒரு பவுண்ட்ரி. செம்ம சின்ன ஸ்டேடியம்ங்க, அதனால் அசால்ட்டாக பவுண்ட்ரி போயிடும், ஒரு கவலையுமே இல்லை. நான் ஸ்ட்ரைட் ஷாட் அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு 6, தாராளமான 6ங்க. 6 இல்லையா? டேய் டேய், என்னடா இது, பர்ஃபெக்டா? ஓகே, இந்த டைம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் இந்த டைம் வேலி நைஸ் ட்ரை தான், அது ஒரு பவுண்ட்ரி தான். இந்த முறை குட் லென்த்தில் சூப்பரான ஷாட்டு ஆஃப் சைடில், இன்னொரு பவுண்ட்ரி ஃபார் ருத்ராஜ் கேக்வாட். ஏர்லியில் பட்டிருக்கு, பட் ஃபீல்டர் யாருமே இல்லை, அதனால் இன்னொரு பவுண்ட்ரி. 5 பவுண்ட்ரிங்க இந்த ஓவரில். இந்த மேட்ச்சு எப்படி தெரியுமாங்க இருக்க போகுது? இந்த கடைசி லீக் மேட்ச்லலாம் அந்த நெட் ரன் ரேட்டோட வின் பண்ணால் தான் பிளே ஆஃப்ஸ் போகணும்னு சொல்லிட்டு 6 ஓவரில் அடிக்கணும், 10 ஓவரில் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம பேட்டிங் ஆடிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகேன் பர்ஃபெக்ட்டு, திரும்ப இவனுக்கு சீட்டிங் பண்ணுறாங்க. ப்ரோ பர்ஃபெக்ட்டில் பட்டால் எதுக்கு ப்ரோ 4 போகிறீங்க? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த ஒரு சில மேட்ச்லலாம் நெட் ரன் ரேட்டுக்காக ப்ளே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, 10 ஓவரில் டார்கெட் அடித்தா இவங்க பிளே ஆஃப்ஸ் போயிடலாம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஆட போகிறோம். பவர் பிளேக்குள்ளே இந்த டார்கெட்டை அடித்து முடிக்கணும். இங்கே லேட்டில் பட்டிருக்கு, அவுட்டு. என்னென்னமோ நடக்குதுங்க இந்த மேட்ச்சில். பெர்ஃபெக்டில் பட்டா உருண்டு போர் போகுது, உருண்டு போகுதுங்க. ஒன் பிச்சில் போனாவாச்சு ஏதாவது சொல்லலாம், உருண்டு போகுது. டெவன் கான்வே கான் ஃபார் 4. சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா வந்திருக்காரு. ஏகப்பட்ட மேட்சஸ்க்கு அப்புறமா சின்னத்தலை வந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட 3-4 மேட்ச்சை அவர் ப்ளே பண்ணல நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சின்னத்தலை இன்னைக்கு மேட்ச் ஆடுறாரு, அண்ட் இன்னைக்கு பேட்டிங் ஆடவும் வந்திருக்காரு. ருத்ராஜ் கேக்வாட் தாங்க ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. இவரை வச்சு ஒரு லாஃப்டர் ஷாட் ஒன் செகண்ட் டேட்டில் பட்டிருக்கு. பட் இந்த டைம் ஃபீல்டை கிளியர் பண்ணிடுச்சு. இன்னொரு பவுண்ட்ரி ஃபார் ருத்ராஜ் கேக்வாட். 7 balls 27 ருத்ராஜ் கேக்வாட், நம்மளுடைய ஃபேவரட் ஷாட். அந்த 1 o'clock டிகிரி ஷாட் அடிக்க போகிறோம் ஏலி. நல்ல வேலை சோழி முடியலை, 4 போயிடுச்சுங்க. இது 1 o'clock டிகிரி ஷாட் இல்லை, 2 o'clock டிகிரி ஷாட்டு. இப்போ பாருங்கள், ஒரு நீட்டான 1 o'clock டிகிரி ஷாட். கமான், சூப்பருங்க. இது 1 o'clock கிடையாது, 2 o'clock தான். பட் 6 போயிடுச்சு. இப்போ வந்து 2 o'clockல ஒரு ஃபீல்டர் நிற்க வச்சுட்டாங்க, அதனால் நம்ம ஒரு 3 o'clock ஷாட் அடிக்க போகிறோம்.
அது வந்து குட் லெந்தில் பட்டிருக்கு. குட் லெந்தில் சிக்ஸ் எல்லாம் போகாது, ஃபோர் தான். கிளென் மேக்ஸ்வெல் இன் டு தி அட்டாக், சுரேஷ் ரெய்னா ஆன் ஸ்ட்ரைக். சின்ன தலை ரொம்ப மேட்சஸ்க்கு அப்புறமா பேட்டிங் ஆட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் கிடையாதுல்ல, சிக்ஸ் கிடையாது, அதே தான். இங்கே இன்னொரு ஷாட் பர்ஃபெக்டில், இந்த முறை சிக்ஸ் போயிடுச்சுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் லாஃப்டர் ஷாட், இந்த டைம் வேலையில் தான் பட்டிருக்கு. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை, அதனால் இன்னொரு பவுண்ட்ரி. தாராளமான ஃபார்மில் இருக்கார் சுரேஷ் ரெய்னா. அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த டார்கெட்டை ஈஸியாகவே நம்ம ஆறு ஓவருக்குள்ள அடிச்சு முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 11:00 டிகிரி ஷாட் ஆட போகிறோம், சூப்பராக பட்டிருக்குது. ஒன் பவுன்ஸ் ஃபோருங்க. ஸோ இப்போ நம்ம லாஃப்டட் ஷாட் இல்லாமல் லெக் சைடில் ஒரு ஃபோர் அடிக்க போகிறோம். வழக்கமாக நம்ம லெஃப்ட் ஹேண்டஸ்க்கு அடிப்போம், அதே மாதிரி தான் கரெக்டாக பட்டிருக்குது, அதே மாதிரி பவுண்ட்ரியும் போயிடுச்சு. தாராளமான ஓவருங்க, 5-4 1-6, எவ்வளோ 26 ரன்னு, வேற மாதிரி. இன்னும் 17 பால் இருக்குது பவர் பிளே முடிய, அதனால் ஈஸியாக அந்த டார்கெட் அடிச்சிடலாம். இங்கே ஒரு சூப்பரான ஷாட்டு ஆஃப் சைடில் இறங்கி வந்து ஒரு சிக்ஸுங்க ருத்ராஜ் கேக்வாடுக்கு. 48 மூவ் ஆயிருக்கார் ருத்ராஜ். 54 பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஜஸ்ட்டு 12 பால்ஸுங்க, ஜஸ்ட்டு 12 பாலுக்கு 54 பார்ட்னர்ஷிப், டாட் பாலு. ஸோ இந்த டைம் நம்ம ஃபைனல் திசையில் அடிக்க போகிறோம். பர்ஃபெக்டில் தான் பட்டிருக்குது, சிக்ஸ் போயிடுச்சுங்க. சூப்பர் சிக்ஸ் அடித்து 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட். சூப்பரான 50ங்க, ஃபாஸ்டஸ்ட் 50 இந்த என்பிஎல் 2022. 14 பால்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட், 9-4 3-6. இதுக்கு முன்னாடி சிவம் டூபே ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50 போட்டாருன்னு நினைக்கிறேன், பட் பால்ஸ் எனக்கு எவ்வளோ மறந்துருச்சு. இவ்வளோ குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் இது வந்து ரியலிஸ்டிக்காகவே இருந்திருக்காது. பட் ஓ மை காட், ஏதாச்சும் டைலாக் பேசும்போது இந்த மாதிரி எதாவது நடந்துடும். ஓ அவுட்டுங்க, அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். இது என்ன ரீப்ளேன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ திக் திக் நிமிடங்கள், கண்டிப்பாக அவுட்டாக தான் இருக்கும். எஸ் அவுட், ஜெகதீசன் வந்திருக்காரு. இன்னும் 12 ரன் 12 பால் கிடச்சா நம்ம நினச்சதை சாதிச்சிடலாம். இங்கே ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் சின்ன தலைகிட்டிருந்து பவுண்ட்ரி. ஒரிஜினல் கிரிக்கெட்டில் இந்த மாதிரியெல்லாம் ஆட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட முடியாது, முடியுங்க. இந்த மாதிரி நடந்திருக்குது, பட் மோஸ்ட் ரேராக தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஏன்னா 4 ஓவருக்கே நம்ம 88 ரன் அடிச்சிட்டோம், இங்கே இன்னொரு பவுண்ட்ரி. ஸோ எனக்கே இந்த மாதிரி ஆடுறதுலாம் பிடிக்காதுங்க, எனக்கே அது ஒரு மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் தராது. அதனால் நானே எப்பயுமே இந்த மாதிரிலாம் ஆட மாட்டேன். இந்த டைம் ரொம்ப கடுப்பாயிருச்சுங்க, ரொம்ப கடுப்பு பண்ணிட்டானுங்க. பெங்களூர் ஸ்டேடியம்ங்கிறதுனால நான் ஒரு 200 டார்கெட் எதிர்பார்த்தேன், பட் டார்கெட்டை கம்மியாக கொடுத்து பர்ஃபெக்டில் பட்டால் சிக்ஸ் போகாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட டென்ஷன் ஆக்கிட்டானுங்க. அதனால தான் நான் இப்படி அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன். இங்கே இன்னொரு ஷாட் அதே திசையில் பவுண்ட்ரி. அண்ட் மேட்சும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மேட்ச் கம்ப்ளீட்டட். ஸோ 5th ஓவர்லேயே நம்ம இந்த டார்கெட்டை சுலபமாக அடித்து முடிச்சிட்டோம். அண்ட் ஜடேஜாக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுத்துருக்காங்க. சென்னை ராஜாஸ் 1/8 wickets ஒன்ஸ் அகெயின். அதுக்கப்புறமா சின்னதாக அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள், கன்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹவ் குவாலிஃபைட் ஃபார் த என்பிஎல் இந்தியா குவாலிஃபயர் ரவுண்ட். ஸோ அதாவது நம்ம பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயாச்சு, அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட மேட்ச் சம்மரி பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருந்தோம், அங்கேயே நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பேட்டிங் எடுத்துருந்துருக்கணும், பட் பேட்டிங் எடுத்திருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நம்மளால் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்க முடியாது. இந்த மேட்சை முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன், அதாவது ஸ்டார்டிங்லேயே நான் யோசிச்சு வச்சுருந்தேன், பட் என்னால் அது கொண்டு போக முடியல. அதனால் வெரி சாரிங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த மேட்சை, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச், அதுவும் கடைசி லீக் மேட்சாக வச்சுருந்தாங்க. அதனால் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் செமையான மேட்சாக ஆகணும். அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் இருந்துச்சு பார்த்தீங்களா, நான் எத்தனை வீடியோவில் அந்த மேட்ச்சை சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா அப்படி ஒரு மேட்ச், அந்த மேட்ச்னு பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துருக்கேன், மேலே கார்டில் இருக்குது அந்த மேட்ச்சு. அப்படி ஒரு மேட்சுங்க, அந்த மாதிரி ஒரு க்ளோஸான மேட்ச்சாக கொண்டு போகணும்னு நினச்சி தான் நானும் ஒவ்வொரு மேட்சும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இவங்க கொடுத்துருக்க அந்த ஏஐனால் அது நடக்கவே மாட்டேங்குதுங்க. இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுக்கணும், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பர்ட் வச்சு ப்ளே பண்ணுங்க. ஐ ஆம் ரியலி சாரிங்க, இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகாததுக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ப்ளே பண்ணாமல் விட்டுட்டேன் இந்த மேட்ச் மட்டும், அதனால் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம பிளே ஆஃப்ஸில் நல்லா ப்ளே பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பெங்களூர் டீம் ஆடி 95க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதில் ஜடேஜா ப்ரோ வேறு மாதிரி போட்டு 6 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறமா நம்ம டீம் பேட்டிங் ஆடி ஜஸ்ட்டு 4.3 ஓவர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6 ஓவருக்குள்ள கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் பேட்டிங் ஆடணும். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம டீமில் ருத்ராஜ் கேக்வாட் ஃபாஸ்டஸ்ட் 50 போட்டு 16 பாலுக்கு 54 ரனுக்கு அவுட் ஆகிட்டாரு. கம்பேக் கொடுத்த சின்னத்தலை ரெய்னா 9 பாலுக்கு 38, டோட்டலி வேறு மாதிரியான ஒரு பேட்டிங் நம்ம டீம் கிட்ட இருந்து. அண்ட் சென்னை ராஜாஸ் தரமாக 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி ராஜாஸாக நம்ம பிளே ஆஃப்ஸ்க்குள்ள போய் உட்காந்துருக்கோங்க. ஸோ 14 மேட்சஸ் முடிச்சதுக்கப்புறமா பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்குறீங்க, நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கோம். பட் இன்னும் ராஜஸ்தான் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணணும், அந்த மேட்ச் வின் பண்ணாலும் அவங்க செகண்டு தான் வருவாங்க, ஃபஸ்ட்டு வரக்கு அந்தளவுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா லீக் மேட்சஸும் முடிஞ்ச மாதிரி காமிக்குது. ஸோ நம்ம டிக்கு கொடுத்து
நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஸோ பிளே ஆஃப் போட்டிகளுக்கான ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ குவாலிஃபயர் ஒன் வந்து நம்ம ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் எலிமினேட்டர் போட்டி வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் வர்சஸ் பஞ்சாப். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சான்ஸ் இருக்குது ஃபைனலுக்குள்ளே போகிறக்கு. ஒன்று வந்து குவாலிஃபயர் ஒன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபயர் டூ. ஒருவேளை நம்ம குவாலிஃபயர் ஒனில் தோத்துட்டால் நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, குவாலிஃபயர் டூக்கு போயிடுவோம். ஸோ குவாலிஃபயர் டூவில் வின் பண்ணால் நம்ம ஃபைனல்ஸ் போயிடலாம். நம்ம குவாலிஃபயர் ஒன்லேயே வின் பண்ணிட்டால் நம்ம டேரெக்டாக வந்து ஃபைனல்ஸ் போயிடலாம். ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல்லும் இருக்குது. ஸோ சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸைட்டடாக இருக்கிறேன் இந்த என்பிஎல் 2022 பிளே ஆஃப்ஸ் ப்ளே பண்ணுறக்கு. ஸோ பிளே ஆஃப்ஸ் போட்டி ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடே நைட் 7 PM வரப்போது. அதை மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்குங்க. எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போட்டியை வந்து கண்டிப்பாக நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான போட்டியாக ஆக்கிறோம். அண்ட் எந்த டீம் இந்த என்பிஎல் 2022 வின் பண்ண போகிறாங்கங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் கீப் வெயிட்டிங்.